இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் ஒரு அற்புதமான தலைப்பு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். வேதத்தின் அடிப்படையில ஒவ்வொரு காரியமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது பவுலை குறித்தும் கூட நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறதான காரியம், அன்பு பாராட்ட வேண்டும். அன்பின் கிரியை நம்மிடத்துல வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஏன் நினைச்சுன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 22:37 39 அதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் சகலத்தையோ அன்பிற்குள்ளாக அடக்குவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் அன்புடையவனாய் காணப்படும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22:37-39. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூர்வாயாக என்பதே. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் சொல்கிறார், அன்புதான் எல்லாவற்றிற்கும் காரணம். நேற்றைய தினத்துல கனி கொடுக்கிற வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தப்போ அதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற கனி ஆவின் கனியோ அன்பு. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஸோ யூ ஷுட் ஷோ லவ் அண்ட் யூ ஷுட் பி லவ்ட் பை அதர்ஸ். உங்களிடத்திலிருந்து அன்பு வெளிப்பட வேண்டும். அதே நேரத்தில் நீங்களும் அன்பினால் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். பிறர் உங்களை நேசிக்க வேண்டும், நீங்களும் பிறரை நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு உங்களை குறித்ததான சாட்சி எப்படியாக இருக்கிறது? இன்னைக்கு உங்களை குறித்ததான சாட்சி, அவர் ரொம்ப அன்பானவர், அவரிடத்துல போனாலே அவரிடத்துல பேசும்போதே இன்னும் பேசணும் போல தோன்றும். அவர் அவங்க அவருக்குள்ளாக ஏதோ ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அவர்கிட்ட பேசுறப்ப எனக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் மறந்து போனதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. இல்லை அவர்கிட்ட போய் யாராவது பேசுவாங்களா? போனாலே காது கொடுத்து கூட கேட்க மாட்டார், எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. இப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அன்பின் கிரியை நமக்கு வேண்டும். அன்பின் கிரியை நமக்கு இருக்கும்போது அந்த அன்பினால நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணப்படுகிறத நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியா வந்தார். பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துல ஒப்பு கொடுத்தார். ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேறு சிறந்த அன்பு உலகத்துல இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு அன்பு தான் அது, ஆண்டவருடைய அன்பா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்குது? ஆண்டவர் அவ்வளவு நம்மிடத்துல அன்பு கூர்ந்தா, ஆனா அவரிடத்துல அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம இன்னைக்கு நம்மிடத்துல அன்பின் கிரியை இல்லை என்று சொன்னா இது ஒரு வேடிக்கையான காரியமா இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் என் அன்பா இருங்க, நான் யார்ட்டையும் அன்பா இருக்க மாட்டேன், நானாதான் இருப்பேன், நான் யார்ட்டையும் அன்பு செலுத்த மாட்டேன், நான் கடினமா தான் இருப்பேன், நான் கோபமா தான் இருப்பேன், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சண்டை போட்டுக்கிட்டுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் யோசிச்சு கொண்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஓ இட் இஸ் நாட் ஓன்லி ரிசீவிங் த லவ், இட் இஸ் ஆல்சோ கிவிங் த லவ். அன்பு பெறுவது மாத்திரமல்ல, அன்பை செலுத்துகிறவர்களாய் கூட நம்ம காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்கும்போது உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூற வேண்டும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்க, ஏன் இந்த பிரச்சனை? நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்னிடத்துல அந்த அன்பு இருந்தா, மற்ற மனிதர்களை என்னன்னா நேசிக்கிறது போல நேசிக்கிற அந்த அன்பு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நிச்சயமா வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு சிந்தை, அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருக்குமானா நிச்சயமாக அன்பின் கிரியை எனக்கு வெளிப்படும். அன்பின் கிரியெல்லாம் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பவுலை குறித்து நான் சொன்னேன், பவுல் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவருடைய அன்பின் கிரியை எங்க வெளிப்படுகிறது? பிலோமோன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு அருமையான நிருபத்தை பவுல் எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கடிதம் தான், ஒரு அதிகாரம் தான் இருக்குது, ஆனா அந்த அதிகாரத்துல அவருடைய அன்பு முழுவதையும் பவுல் கொட்டியிருக்கிறது பார்க்கிறோம். எப்படி சிறைச்சாலையில அவரோடு கூட ஒருத்தர் இருக்கிறார், ஒனேசிமோன் சொல்றது, அவர் ஒரு திருடன், அந்த அவர் ஒரு தவறை செய்து விட்டு அவர் அந்த அந்த சிறைக்குள்ளாக வருகிறார். ஆனா அந்த இடத்துல ஒனேசிமுவை பவுல் நேசிக்கிறார், ஒனேசிமு இடத்துல அன்பு பாராட்டுகிறார்.
அவருக்குள்ளாக இருந்த அந்த கர்த்தருடைய அன்பை ஒனேசிமுவும் பெற்றுக் கொள்ளும்படியாக செய்கிறார். இதுதான் உண்மையான அன்பின் கிரியை. உங்களிடத்துல அன்பின் கிரியை இருந்தா அது மற்றவர்களுக்கும் பரவும், மற்றவர்களும் உங்களை பார்த்து அந்த அன்பின் கிரியினால வெளிப்படுவாங்க. ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி, ஒருத்தர் ரொம்ப மதுவுக்கு அடிமையா இருப்பாரா, வீட்டுக்கு போனாலே குடித்து விட்டு தான் போவார். ஆனா அவரு அந்த சகோதரர் இதுவே பார்த்து சொன்னாரா, உங்க கூட இருக்கும்போது மாத்திரம் எனக்கு அப்படி அந்த அந்த சிந்தையே வரமாட்டுது, நான் நேரா வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு அந்த சிந்தனையே வரமாட்டுது. ஏன்னு சொன்னா, இவர் கிறிஸ்துவ பிடிச்சு அறிந்த ஒரு சகோதரர், உண்மையா ஒரு சொன்ன சாட்சி, ஒரு அற்புதகரமான சாட்சியா இருந்தது. இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி நம்மிடத்துல இருக்குதா? நம்மகிட்ட அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு மற்றவர்களுக்கு வெளிப்படும். அதே போலதான் பவுல் இடத்துல அந்த அன்பு ஒனேசிமுவுக்கு வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த அன்பு இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி, இன்னும் விரிவாகி, இன்னும் மிகுதியாகி ஒனேசிமோவின் பிலோமோனுக்கும் இந்த அன்பை பவுல் காட்டுவதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய காரியம். இந்த ஒனேசிமோடு நிறுத்திருக்கலாம், போதும்பா உனக்கு நான் உன்ட்டு அன்பு பாராட்டினேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் இந்த ஒனேசிமோவை தன்னுடைய எஜமான இடத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த பவுல் அவ்வளவு பிரயாசப்படுகிறார், அவ்வளவு பாராடு அவ்வளவு பாடுபடுகிறார். அதுதான் அந்த கடிதத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப அவ்வளவு அன்பின் கிரியைகளினால் பவுல் நிரப்பப்பட்டிருந்தார். எப்படிப்பட்ட பவுல், மற்றவர்களை துன்புறுத்தி, மற்றவர்களை அடித்து கொலை செய்கிறதான கொடூரத்தனமான மூர்க்கத்தனமான பவுல் இப்ப அன்பினால் நிரப்பப்பட்டு, அன்பினால் மூடப்பட்டு கொண்டிருக்கிறார். எதனால? இயேசு கிறிஸ்து வந்ததுனால. அப்ப அவருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்றப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறதான இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால் அன்பின் கிரியை நமக்கு நிச்சயமாக வேண்டும். நம்முடைய அன்பு ஒருபோது தணிந்து போகக்கூடாது, அதுலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல அன்பின் கிரியைகள் தணிந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழுமி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த காலத்திலோ கிறிஸ்தவர்களாகி, நாம் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறவர்களாய், நாம் ஆண்டவருடைய அன்பை புரிந்திருக்கிறவர்களாய், நம்ம உண்மையாய் பிறரிடத்துல அன்பு பாராட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த அன்பு பரிசுத்தமானதா இருக்கணும். அந்த அன்பு தணிந்து போகாதபடிக்கு காணப்பட வேண்டும். You should be loved by others and you should also show love. அன்பு பாராட்டுகிறவர்களாயும் அன்பை பெறுகிறவர்களாயும் நம்ம இருக்க வேண்டும். நம்ம இருதயம் கடினமா இல்லாமல் உண்மையாய் லெகுவான இருதயமா இருக்குமானால் கர்த்தரிடத்துல உண்மையாய் வாஞ்சிக்கிறதான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம், அர்த்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் சிந்தையினால் நிறை நிரப்பும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்போமா? கண்களை முடிச்சபிப்போம். எங்களை நேசிக்கதான எங்களை இருக்கின்ற பரலோகப்பிதாவே, உங்களை ஸ்தோதரிக்கிறோமப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோமப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறமானவர் இந்த நாளிலும் கூட சுவாமியப்பா, அன்பின் கிரியைகளினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோமப்பா. அன்பின் கிரியைகளினால் எங்களை நிரப்பு இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் உம்மிடத்துல அன்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த அன்பு மற்றவர்களுக்கு காட்ட நாங்கள் அந்த வரைசப்பா மறுதளிக்கிறோமே, நாங்கள் தயங்குகிறோமே. அதை ஒரு விஷயம் இந்த பாவத்தை எங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா. அன்பின் கிரியைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களா நீரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.